திருப்பத்தூரில் 5 வயது சிறுவன் 12 பானைகள் மீது 20 நிமிடம் சிலம்பம் செய்து உலக சாதனை படைத்துள்ளார். திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்தவன் 5 வயது சிறுவன் ஜெனோ பிரான்கன். பிறப்பில் இருந்தே இந்த சிறுவனுக்கு சிறுநீரக செயல்பாடு சீராக இல்லாததால் இரத்த மாற்று சிகிச்சை செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் சிறுவனுக்கு சிலம்பம் கலை மீது ஆர்வம் மிகுந்ததால் 3 வயதில் திருப்பத்தூரில் இயங்கி வரும் பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் எனும் கராத்தே பள்ளியில் சேர்ந்து சிலம்பம் மற்றும் கராத்தே பயிற்சியை முறைப்படி கற்றுக்கொண்டுள்ளார். பல இடங்களில் பரிசும் பதக்கமும் வென்று சாதனை படைத்த சிறுவன் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டான். அதன்படி சென்னையில் இருந்து நோபல் உலக சாதனை எனும் பெயரில் இயங்கும் தனியார் நிறுவன குழுவினர் சிறுவன் ஜெனோ பிரான்கின் திறமையை பதிவு செய்தனர். அப்போது 12 பானைகள் மீது நின்று 20 நிமிடம் விடாமல் சிலம்பம் செய்து சாதனை படைத்தான். சாதனை படைத்த சிறுவனுக்கு பாராட்டு சான்றிதழும் பதக்கமும் வழங்கப்பட்டது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் நோபல் பரிசை ஜெனோ பிரான்கினுக்கு வழங்கினார். திருப்பத்தூரின் வீர விளையாட்டு கலைக்கூடம் பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் கலைக்கல்லூரியின் மாணவன் ஜெனோ பிரான்கின் எனக்கு நோபல் வேர்ல்டு ரெக்கார்டு இந்த சாதனையை செய்திருக்காரு. 2½ வயதில் பயிற்சி பள்ளியில் சேர்ந்தார். இதுவரைக்கும் குழந்தை பருவம் முதல் இங்கே தான் வளர்ந்துட்டுருக்காரு. இந்த நோபல் வேர்ல்டு ரெக்கார்டுக்காக 36 நாள் 36 டேஸ் வந்து கடுமையான பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தார். இதில் நம்ம நிறுவனத்தில் இருக்கிற பயிற்சியாளர்கள் அனைவரும் அந்த குழந்தைக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அவனுடைய ஆர்வத்தை பார்த்துட்டு ரொம்ப கடுமையான பயிற்சி தான். குழந்தை வந்து தடுமாறாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இந்த 36 நாளில் இந்த 12 பானைக்கு மேலே ஏறி நின்று 20 நிமிடம் இந்த உலக சாதனை நிகழ்ச்சியை பண்ணியிருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம் இது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்த நாளாக அமைஞ்சிருக்கு.